ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் டிஸ்கண்டினியூ பண்ண ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ராஜ் வில்லியம்ஸ்ன்றவர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த வண்டியை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மற்றவங்களுக்கும், ஏன்னா இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு வந்து யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சுன்னே சொல்ல முடியும். சுசுகி தரப்புலேருந்து வந்த வண்டி தான், சுசுகி தரப்புலேருந்து ஹயாட்லேருந்து வந்த ஒரு மாடல்னே நம்ம சொல்ல முடியும். ஹயாட் இபி பிஎஸ் 4 லான்ச் பண்ண ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். சரியான வண்டி இது, நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி. என்ன எதனால் டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னே தெரில. அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். செகண்ட்ஸில் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த வண்டியை பற்றி தான் நீ நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வண்டியோட ஸ்பெக்ஸில், வண்டியோட இன்ஜின் டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve SOHC இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 113cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 110 சிசினே நம்மளுக்கு வச்சுக்கலாம். இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 9.3 Nm வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட் 5500 RPMல வந்து ரீச் ஆகுது. ஏர் கூல்ட் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிக் ஸ்டார்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. மொத்தம் எத்தனை வேரியண்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 5 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஹயாட் பேஸ் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, ட்ரம் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, இபி வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, இபி பிஎஸ் 4 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இதோட கியர் செக்ஷன் நம்மளுக்கு பார்த்தோம்னா 4-speed கியர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக நம்மளுக்கு CT 100 அந்த மாதிரி பைக்கில் இருக்கலாம், பிளாட்டினம் அந்த மாதிரி பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாலு கியர் வண்டி தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். அதேபோல் இது வந்து கார்ப்பரேட் வேரியண்ட் தான், இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது. எனக்கு BS4லேயே லான்ச் பண்ண வண்டின்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இதோட போர் சைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 51 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் சைஸை நம்மளுக்கு பார்த்தோம்னா 55.3 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ரஸர் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 9.5:1 விதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபீச்சர் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா அனலாகில் வந்து நம்மளுக்கு கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதேபோல் இப்போ இருக்க மாதிரி ப்ளூடூத்லாம் அப்போ கிடையாது. ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க, ஓட அனலாகில் கொடுத்துருக்காங்க. சி டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா சிங்கிள் பீஸ் டைப்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஃபுட்ரஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்லா கம்ஃபர்டான ஒரு ரைடு கிடைக்கும், பில்லியனாக இருக்கவங்களுக்குமே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட ஆவரேஜான மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 60 km வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாகவே இது இருக்குது, நல்ல ஒரு மைலேஜ். அதேபோல் சேசஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா இது வந்து கம்யூட்டர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி. ஃபேமிலியாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டி இன்னுமே ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்கும்னே சொல்ல முடியும். ஒரு அருமையான ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதேபோல் இதில் வந்து நம்மளுக்கு டைமென்ஷன் கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா வண்டியோட வித்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 740 mm வந்து நம்மளுக்கு வந்துடுது. வண்டியோட லென்த்துன்னு பார்த்தோம்னா 2025 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1060 mm வருது. ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 10 liters வந்து நம்மளுக்கு பெரிய டேங்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 600 km பெங்களூர் ட்ரிப்பை வந்து ஒரு முக்கால்வாசி நம்மளுக்கு முடிச்சிடலாம், அப் அண்ட் டவுன் சேர்த்தாப்பில் அந்த மாதிரி சென்னை டு பெங்களூர். அதேபோல் ஃபியூயலோட ரிசர்வ் கேப்பபிள்னு பார்த்தோம்னா 2 liters வந்து வந்து விழுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் ஹைட்டும் நல்லா கம்மியான ஹைட்டு தான், 795 mm தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கம்மியான ஹைட்டு தான், ஷார்ட்டர் ரைடரும் நல்லா ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டாகவே இருக்கும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 165 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங்கான ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். வீல் பேஸ்ன்னு பார்த்தோம்னா 1305 mm வந்து வருது. வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்த்தோம்னா 107 kg வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட எலக்ட்ரிக்கல் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ஹாலஜனில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் பல்பில் கொடுத்துருக்காங்க, சிக்னல் லம்ப பல்பில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் ஸ்பீடு நம்மளுக்கு பார்த்தோம்னா 90 km/h வரையும் நம்மளுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். என் CT 100 வந்து 90 km வந்து நான் டச் பண்ணுறேன், 100 cc. ஏன்னா CT 110 இருக்குது, நான் வந்து 100 cc தான் வச்சுருக்கேன். நானே 90 km ரீச் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோன்னா ஒரு 100 km கூட கொண்டு போகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட பீக் பவர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.7 PSP வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அட் 7500 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேபோல் கியர் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 4 gear ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செயினில் தான் ரன் ஆகுது. பேட்டரி வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பேட்டரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அதேபோல் ஃப்ரண்ட் சைடில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு டூயல் 5-step adjustable சஸ்பென்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது.
டிஸ்க் வேரியண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஃப்ரண்ட்டும் ட்ரம் பிரேக்ஸ் தான், ரியர் சைடும் நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான், நோ ஏபிஎஸ். அண்ட் இதோட டயர் சைஸும் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து 70x100 17 inches வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் செக்ஷன் வந்து 80x100 17 inches வந்து கொடுத்துருக்குறாங்க. வீலோட சைஸும் நம்மளுக்கு பார்த்தோம்னா 17 inches ஃப்ரண்ட்டு பேக்கு. அலை வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரான அலை யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃப்ரேமை பொறுத்தவரையும் நம்மளுக்கு டைமண்ட் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டியூப்லெஸ் டைர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியல் டைர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ரோட்டில் நல்ல ஒரு கிரிப் இருக்கக்கூடிய ஒரு வண்டி டயர் கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கலர் வேரியண்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எத்தனை கலர்ஸ், 4 கலர் பக்கம் அவைலபிளாக இருக்குது. 4 கலர்ஸ், ஆமாம், 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீனு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு சில கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அது கரெக்டாக தெரியல. க்ரே கலர் அவைலபிளாக இருக்குது. டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர் வைஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, இன்ஜின் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரைடிங் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் செம்மையாக இருக்குது. ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த 10 வந்து இதுக்கு வந்து 7 வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த இதோடய விலை கேட்டோம்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். விலை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60,000 இந்த வண்டி வந்து கிடைக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். அருமையான ஸ்பெக்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நல்லா க்ளீனாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இந்த வண்டி வந்து வேறு லெவல் தரமாகவே இருக்குது. அதுவும் சுசுகி தரப்புலேருந்து இப்படிப்பட்ட ஒரு வண்டி வர்றது எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இன்னும் இப்போ இந்த மாதிரி வந்து சுசுகியில் வந்து வண்டிங்க வந்து அவைலபிளாக இல்லைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹயாட்டுன்ற மாடல் இருந்தது. இப்போ ஆனால் இதை வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன்னா நல்லா ஸ்லீக்காக வண்டி வந்து நல்லா ஸ்லிம்மராக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஷார்ப்பரான ஒரு லுக்கு கிடைக்குது வண்டியில் வந்து. கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு லுக் வைஸ் வண்டி வந்து டிசைன் வைஸ் செம்மையாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆட் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து லான்ச் பண்ண மாடல் தான் நம்மளுக்கு வீடியோ கிடைச்சிது. அது அஃபிஷியல் வீடியோ, அதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். காஃபி ரைட்ஸ் லைக் எதுவும் வராமல் இருக்கணும்னே நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு 110cc செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஆப்ஷனலாக வந்து சூப்பராகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். சுசுகி தரப்பில் வந்து சுசுகி ஹயாட் ஈபின்னு சொல்லிட்டு வேரியண்ட் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டோடு வருது. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். நல்ல குவாலிட்டி இருக்கும், இன்ஜின் குவாலிட்டியும் இருக்கும், மைலேஜும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி வந்து இந்த 60,000 செக்மெண்ட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்டில் 20,000 அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.